சங்கியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆ, சொல்லுங்கத்த. நான் சொல்கிறத நீ கோபமாக எடுத்துக்கிடாத. சங்கியா, சமந்தி இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை ரெண்டு பேரும் அங்கே கூப்பிடுறாங்க, வாங்க. இங்கே என்ன தனியாக இருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை சமந்தி, இந்த வாரம் சீக்கிரம் வாங்க. பொண்ணை பார்க்கணுன்னு எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் தேடுறாங்க, கூப்பிட்டுட்டு வாங்க. ஆ சரி, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன். சரி வாங்கத்த, அங்கே போவோம். வேறைய மறுபடியும் ஆள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆ சரிம்மா. இதுதான் என்னோட ரெண்டாவது மருமக. சமந்தி இங்கே வந்துட்டீங்களா? இப்போ தான் கூப்பிட்டு விட்டாங்க, சரி அங்கே வரலான்னு பார்த்தோம். ம், பரவாயில்ல, இருக்கட்டும். என் சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்கணும் பார்க்கணுன்னாங்க, அந்தளவு கூப்பிட்டுட்டு வந்தேன். இவங்க என்னோட மைனி. வணக்கம்மா. ஆ, இதுதான் ராஜேஷ்க்கு பார்த்துருக்க பொண்ணா? ஆனால் காயத்ரி, ராஜேஷுக்கு இது மூத்த பொண்டாட்டி அழகுக்கு வராது. அவள் நல்ல கலைய அழகாக லட்சணமாக இருப்பாள். இந்த பொண்ணு கொஞ்சம் உம்னாமுஞ்சி மாதிரி தான் தெரிது பார்க்கவே. சரி விடுங்க மைனி, நமக்கு வாட்சது அவ்வளவுதான், அதுக்கு என்ன பண்ணுறது. சரி காயத்ரி, நான் மூணாவது மருமகளையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அவள் என்ன ரூமில் தானே இருக்கா? ஆமாம். சரி, அப்போ பார்த்துட்டு வரீங்களா? ஆ, நான் போகிறேன், நீ பேசிட்டுருக்கேன். சமந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாக வரீங்களா? என்ன சமந்தி? கொஞ்சம் வாங்களேன். நீங்கள் உங்கள் மருமகளை மகளாகவே வச்சு பார்த்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் சரி. இருந்தாலும் ஏன் சந்தியாவோட அம்மா அப்பா யாரும் வரல இந்த கல்யாணத்துக்கு? அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு உறுத்தலாக இருக்குது. ஐயோ, எந்த விஷயம் சந்தியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் கேட்குது. சமந்தியம்மா, சந்தியாவுக்கு உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் கிடையாது. அவளுக்கு சொந்தம் சொல்ல நானும் என் வீட்டுக்காரும் மட்டும்தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு யார் வந்தால் என்ன வரலன்னா என்ன? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் தேவை, உங்களுக்கு மருமக தேவை, எனக்கு மருமகன் தேவை, ரெண்டு பேரும் இருக்காங்க, இது போதுமே. முக்கியமாக தேவை குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா, அதுவுமே இருக்கும்போது வேறு எதுக்கு சொந்தம் பந்தரலாம்? அதே போல் நீங்கள் கேட்ட சீர்சனத்தை எல்லாமே நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் கேட்ட சீரலையும் நாங்கள் எந்த குறையும் வைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட எல்லா பொருளுமே நாங்கள் கொண்டு வந்துட்டோம் மண்டபத்துக்கு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் உங்களுக்கு? காயத்ரி, ஒரு நிமிஷங்க வாயேன். ஆ, அந்த வாரேன். அத்தை, நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு லட்சுமி? நான் சம்மந்திய மட்டும் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டேன், அதனால தான் கோவப்படுறா. சொல்லுங்க அத்தை, என்னையை நீங்கள் சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டீங்க? ஆனால் நீங்கள் சொந்த பொண்ணுக்கிட்டே எல்லாம் மறைக்க ஆரம்பிச்சிட்டிங்கள. நான் சின்ன வயசுல என் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். நீங்கள் எனக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி கிடச்சிங்கன்னு சந்தோஷப்பட்டேன். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அத்தை, இன்னைக்கு என்னையை ரொம்ப நீங்கள் காயப்படுத்திட்டீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினச்சிங்க? இந்த உண்மை என்றைக்குமே வெளியே வராதுண்ணா. இந்த விஷயம் என்னைக்கு தெரிய வந்தாலும் இது என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாகணும் உங்களுக்கு தெரியாதா? சந்தியா, வருத்தப்படாதம்மா. நாங்கள் உங்ககிட்ட உண்மையை சொல்ல நாங்கள் நிறைய முறை ட்ரை பண்ணோம். ஆனால் நாங்கள் சொன்னால் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவியோ மாட்டியோன்னு தெரியாமல் தான் நாங்கள் பயந்து பயந்து இருந்துட்டோம். ஆமாம் சந்தியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கல்யாணம் ஆகி விதவையாக இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டாங்க. விவாகரத்து ஆன பைய பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான்மா உண்மையை மறைச்சி உன்னைய கல்யாணம் பண்ண வேண்டியதாகி போச்சு. உங்ககிட்ட எத்தனை முறையே சொல்ல ட்ரை பண்ணணும், ஆனால் எங்களுக்கு பயமாக இருந்து அதனால தான் சொல்லலை உங்ககிட்ட. உங்ககிட்ட எதையுமே மறைக்கணும்னு நினைக்கலம்மா நாங்கள். பேசாதீங்க மாமா. சந்தியா, எதுவும் சொல்லாதீங்கத்த, அமைதியாக இருங்க. நான் முதையே இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், என் பேச்சை யாராவது கேட்டிங்களா? நான் எனக்கு கல்யாணம் வேண்டான்றதில் நான் அவ்வளோ உறுதியாக இருந்தேன், யாருமே என் பேச்சை கேட்கல. நான் மஞ்சுக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், என் மனசுக்கு என்னமோ தப்பாப்படுது, சரியில்லை இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் நீங்கள் தான் யாரும் கேட்கல. இவ்வளோ பெரிய உண்மையை எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்சிங்க ரெண்டு பேரும்? ஏன் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன சாதிக்க போறீங்க? நீ இப்படி வருத்தப்படுவேன்னு தான் சந்தியா உங்ககிட்ட யாரும் சொல்லலை. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தாம்மா நாங்கள் பண்ணுறோம், உனக்காண்டியும் உன் பையனுக்காண்டியும். தெரியும் மாமா, நீங்கள் எங்களுக்காக தான் பண்ணுறீங்கன்னு. ஆனால் பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையை நடத்துறது தப்பு தானே மாமா? எப்பயும் பொய் பொய் தானே மாமா? நான் உன்னே ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லி சந்தியா. நீ இதுவரைக்கும் சதீஷ் சந்தோஷத்துக்காண்டி நீ எந்த ஒரு பொய்யுமே உன் பையன்கிட்ட சொன்னது இல்லையா? சதீஷ் ஆசைப்பட்ட எல்லாம் வாங்கி கொடுத்த, அவனோட சந்தோஷம் எல்லாத்தையும் நிறைவேற்றுற, அதுக்கு எவ்வளோ பொய்யெல்லாம் நீ சொல்லியிருப்ப அவங்ககிட்ட. இவ்வளோ நாள் அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுத்ததில் அவங்க அப்பா தானே, எப்படி அவங்ககிட்ட போய் வாய்க்குசாமல் போய் சொன்னேன்? அதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியலையா? அவனை சந்தோஷப்படுத்த தானே சொன்னேன். இப்போ நாங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பொய் சொன்னது உனக்கு பெருசாக தெரியுதா? அன்புன்றது எல்லாம் இப்படி தான் இருக்கும். நீ உன் பிள்ளைக்காண்டி செய்கிற, நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காண்டி செய்கிறோம். இருந்தாலும் அத்தை, இங்கே பார் சந்தியா, இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேசாத. போய் எல்லாருக்கூடையும் சிரித்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நல்லா இரு, இப்படி சோகமாகவே இருக்காத. வேற வந்திருக்கவங்களாம் ஏதாவது நினைக்க போகிறாங்க. பிரதீப், நீ இதை வேணும்னு தான் பண்ணியிருக்க, நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன். அண்ணா, நான் இதை வேணும்னு பண்ணலண்ணா, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. நிறையா ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னு அதுவும் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங்கில் போய் பிக்கப் பண்ண வேண்டியிருக்கிறதுனால எனக்கு மறந்துருச்சுண்ணா. பொய் சொல்லாத பிரதீப், உன்னால் முடியலன்னா நீ என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி இருக்க. எப்படி நீ எனக்கு வேண்டப்பட்டவங்களை இப்படி அலட்சியப்படுத்தலாம்? உனக்கே தெரியும் அவங்க எனக்கு எவ்வளோ முக்கியம்னு.
ராஜேஷ் அவன் வேணும்லாம் பண்ணல. அவனும் ஒவ்வொருத்தரா கல்யாணத்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு தான் இருக்கான். அவனுக்கும் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாதீங்கண்ணா, நீங்க ரெண்டு பேரும் அலட்சியப்படுத்துறீங்க அவங்கள. நானே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். வேண்டாம் ராஜேஷ், இன்னும் நேரம் இருக்குது, நீ வெயிட் பண்ணு, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ இந்த நேரத்துல எங்கேயும் அழியக்கூடாது, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். சாரி, நான் வேணும்னு பண்ணல, கொஞ்ச நேரம் என்னையே தனியா விடு பிரதீப். இதுதான் சம்பந்தி, ராஜேஷ்க்கு பத்திரிக்கை பொண்ணு. இந்தாமா அனிதா, இது என்னோட பொண்ணோட வளையல். அவள் எப்பையும் கையில் வளையல் இல்லாமல் இருக்கவே மாட்டாள். அதுவும் இந்த வளையல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அனிதா ஆன்ட்டி, என்னோட பேர் சந்தியா, அனிதா இல்லை. அனிதான்றது ராஜேஷ் அவங்களோட முதல் மனைவி தானே? அப்போ அது உங்கள் பொண்ணோட நேம் தானே? ஆமாம்மா, அதனால தான் அந்த பேரை உனக்கு வைக்கிறேன். இனிமேல் ராஜேஷோட மனைவியாக நீ தானே இருக்க போகிற. அதனால தான் அந்த பேரை வச்சு கூப்பிட்டா எனக்கு என் பொண்ணே பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அதனால தான். இந்த அனிதா, இந்த வளையலை வாங்கிக்க. வாங்கிக்க சந்தியா, நீ உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்க, என் பொண்ணு மாதிரியே. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, இந்த பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குது. என் பொண்ணுக்கு மறுபடியும் வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்குது. ஏன்டா ராஜேஷ் மறுபடியும் கோபமாக இருக்க? அதான் உன் மாமனார் மாமியாரை கூப்பிட்டு வந்துட்டேனே. அண்ணா, அங்கே என்ன நடக்கு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு சந்தியாவை எல்லாரும் அனிதா அனிதான்னு கூப்பிட்டு இருக்காங்க? அனிதான்ற பேர் எதுக்கு அவங்களுக்கு வைக்காங்க? என்னோட மனைவியோட இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. தயவு செய்து அந்த பேரை வைக்காதீங்கன்னு சொல்லுங்க. டே, அது எப்படி நான் சொல்ல முடியும்? இதெல்லாம் அம்மாவோட ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். சரி, இனிமேல் முதல் மனைவி இருந்த இடத்துல ரெண்டாவது மனைவி இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்களா இருக்கும். இதுல என்ன இருக்கு, விடுறா? அண்ணா, என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்னோட மனைவியோட இடத்துல யாரும் வர முடியாது. அதை ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு தெளிவா சொல்லிருங்க. அதே போல என்னோட மனைவியோட பொருளையும் யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அந்த வலையில தயவு செய்து வாங்க சொல்லிருங்க. அந்த வழியில் என் மனைவிக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். தயவு செய்து என் மனைவியோட பொருள் யாருக்கும் போகக்கூடாது, அதையும் தெளிவாக சொல்லிருங்கன்னா நான் வாரேன். இவன் கொடுத்தேன், ஆகும்னா குறைச்சிட்டு குறைச்சிட்டு போயிடுவான்.